ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம், அன்னாச்சி பழத்தோட ஸ்டெம்மை எடுத்து தண்ணியில் வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே அதுலேருந்து ரூட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் நானும் ஒரு அன்னாச்சி பழத்தை இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த ஸ்டெம்லேருந்து ரூட் ஃபார்ம் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நான் எத்தனை நாள் வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 days பக்கம் வச்சுருக்கேன். இன்றைக்கி கூட 15 days எனக்கு முடியுது. நான் இன்றைக்கே இதை வந்து சாயில் நட்டுருவேன். ஏன்னா இதுக்கு மேலேயும் நான் அதை வந்து வாட்டரில் வச்சுருந்தேன்னா அந்த ரூட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் இருக்கிறதுனால அழுக ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் நீங்களும் ஒரு 15 days முடிஞ்சு இந்த அளவுக்கு வந்துடும், அப்பயும் உடனே நட்டுருங்க. தொட்டியோ மண்ணோ அது உங்கள் விஷ். அப்படி நடும்போது அந்த ரூட்டை வந்து பார்த்து நடுங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் சின்னதாக அந்த விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட உடஞ்சிரும். அதனால் நடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக நடுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு 15 days இன்பிட்வீன் வச்சுருப்பீங்கள, அப்போ வந்து அந்த பாட்டிலில் டெய்லியுமே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் இல்லைன்னா கூட சீக்கிரமாக காஞ்சிரும். நான் அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.